ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் வந்து ஏஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு, அதனும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம், அதில் போய் பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்துருப்போம்னா, சிவிலைசேஷன்னா என்னது, அதில் வந்து வேர்ல்டு சிவிலைசேஷன் என்னென்ன இருக்குது, அது எந்த டைப் யூஸ் பண்ணி அதனுடைய ஏஜை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஃபேஸஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது, அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸ் எது வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து யார் யாரெல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணது, எந்தெந்த இயரில் எக்ஸிபிட் பண்ணாங்க, எப்படி வந்து இதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆர்கியாலஜியில் வந்து இது எப்படி இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து இதை வந்து வெளி கொண்டு வந்தது யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமான பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குது. அந்த ஊரில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, யார் யாரெல்லாம் அந்த சைட்டை வந்து எக்ஸவேட் பண்ணது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1826 பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன்ற ஒருத்தர், அவர் லண்டனை சேர்ந்தவர், அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. வந்து அரப்பான்ற ஊருக்கு வந்து அவர் ஏதோ வேறு ஏதோ ஒர்க்குக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்ன் பிரிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு சிவிலைசேஷன் வந்து நடந்திருக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத அவர் ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து இவர் சொல்கிறத வந்து யாரும் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக வந்து எடுத்துக்கல, கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 1831 பார்த்திங்கன்னா அலெக்ஸாண்டர் பர்னீஸ் வராரு. எந்த ஊருக்கு வராரு பார்த்திங்கன்னா அம்ரின்ற ஊருக்கு வராரு. அவரும் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், சிவிலைசேஷன் எக்ஸிஸ்டன்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு அம்பியில் இருக்கிற சில பொருளை வச்சு அவர் சொல்கிறாரு. அப்பவும் யாரும் வந்து மேஜராக அதை கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட்டு 1853, 1856, 1875 முக்கியமான ஒரு ஆள் வராரு. யார் அவரும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் கன்னிங்கம். அவரும் வந்து அவர் இந்த ரெண்டு ஊருக்கும் வராரு. ஆல்ரெடி வந்துட்டு போன அலெக்ஸாண்டர் பர்னீஸ் சொன்ன ஊரும் சார்லஸ் மேசன் சொன்ன ரெண்டு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் கன்னிங்கம் வந்து திருப்பியும் விசிட் பண்ணுறாரு. பண்ணிட்டு இதில் என்னென்னலாம் சோர்ஸ் இருக்குது, என்ன அதில் வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் என்னென்னலாம் அவர் ஃபோன் பண்ணுறாரு இதில் பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு 1861 அலெக்ஸாண்டர் கன்னிங்கம் வந்து ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதனுடைய ஃபஸ்ட்டு சர்வேயராக அவர் அலெக்ஸாண்டர் கன்னிங்கம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1856 பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கும், நெக்ஸ்ட்டு லாகூர்லேருந்து முல்டனுக்கு, அந்த ரெண்டு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரோடு போட ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ரயில்வே ரோடு போடும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ன் பிரிக்ஸ்லாம் இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அப்போ இருந்த இன்ஜினியர் பார்த்திங்கன்னா அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக அவர் யூஸ் அதை வந்து அவருக்கு தெரியல, அதை பற்றி தெரியல, அவர் அதை வந்து ரயில்வேஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கினார். நெக்ஸ்ட்டு 1920 பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல், இவர் தான் வந்து முக்கியமான ஆள். இவர் வந்து ஏஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஜென்ரல். அவர் தான் வந்து இந்த சைட்டை வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் 1940 ஆரி மார்டிமர் வீலர், அவர் வந்து அரப்பன் சைட் ஏகப்பட்டதை எக்ஸிபிட் பண்ணி இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இவங்க இந்த மாதிரி எக்ஸிபிட்டர் சொல்லி தான் வந்து சிலதை பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லப்போனால் ஒரு 10 இருக்குது. நம்ம வந்து எந்த அந்த சிட்டி என்ன சிட்டி, அது எந்த ஊரில் இருக்குது, எந்த ப்ராவின்ஸில் வருது, நெக்ஸ்ட்டு அது வழியாக என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது, அது யார் யாரெல்லாம் எக்ஸிபிட் பண்ணது, ஃபவுண்டர் யார் யார் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுனா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மட்டும் போதும், ரொம்ப இதில் வந்து அவ்வளோவா அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா கண்டிப்பாக அதில் வந்து வர க்வெஸ்சனை நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சிட்டிஸ் பண்ண முக்கியமாக வந்து மேஜராக 5 சொல்கிறாங்க, அது இல்லாமல் அது இன்னொரு 5 இருக்குது, மொத்தம் 10 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அதில் வந்து அரப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சிட்டி. அது வந்து யார் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பஞ்சாபோட இருக்காங்க, பாகிஸ்தான் பார்டர், அங்கே இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அதான் வெஸ்ட்டு பஞ்சாப், பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ண பஞ்சாப். அது அங்கே என்ன ரிவர் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி ரிவர். இந்த அரப்பா வந்து கேட்வே சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புதைந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மொஹஞ்சதாரோ, இது செகண்டாக கண்டுபிடிச்சது. இது அங்கே என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகுது. கண்டுபிடிச்சதுல இதான் வந்து பிக் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இதை வந்து மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்கிறாங்க, அதாவது இடுகாடு மேடு. இது யார் ஃபவுண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. லேட்டராக ஒரு ஊராக கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது லோத்தல் 1957 எஸ்ஆர் ராவ், லோத்தலில் வந்து மான்செஸ்டர் காட்டனுக்கு வந்து மான்செஸ்டரான இடம்ன்றாங்க, துறைமுகம் போர்ட் சிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த காலத்துனா அழிவு காலத்தில் தான் வந்து இந்த லாத்தில் கண்டுபிடிச்சாங்க, குஜராத்தில் இருக்குது.
அடுத்து காலிபங்கன் ராஜஸ்தான், அங்கே என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா காகர் ரிவர் ஃப்ளோ ஆகுது, யார் யாரெல்லாம் ஃபவுண்டர் அப்படின்ட்டு ஒரு முக்கியமாக ஒரு 10 சிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கண்டுச்சு பனவாலி, டோலோவேரா, சுர்கோட்டடா, ராக்கி கார்கி, சாந்த்ரோ, ரோப்பர் அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிட்டிஸு, என்ன சைட்டு, என்ன ரிவர், டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, என்ன கண்ட்ரியில் இருக்குது, எக்ஸவேட்டர்ஸ் யார் யார் அப்படின்றது ஒரு முக்கியமாக ஒரு 7 to 8 அந்த 7 to 8 சைட்டை மட்டும் சொல்லியிருப்போம். நாங்கள் வந்து இதனுடைய ஃபோட்டோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை நீங்கள் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருப்போம்னா ஹரப்பா சைட்டு, அது என்ன ரிவர் அது வழியாக ஃப்ளோ ஆகுது, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி, எக்ஸவேட்டர்ஸ் யார் யார், எக்ஸவேட்டர்ஸ் யார் யாருன்றது இயர் வைஸ் யார் யாரெல்லாம் அங்கே வந்து எக்ஸவேட் பண்ணாங்க அப்படின்றது இயர் வைஸ் அங்கே இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு, அவங்க அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெல் நல்ல பிளான் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து ரெண்டு ஊரில் இருக்கிற சோர்ஸ் வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஹரப்பான்ற இடத்தையும் மொஹஞ்சதாரான்ற இடத்த அந்த ரெண்டு ஊரை வச்சு அங்கே இருக்கிற டவுன் பிளானிங் எப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அங்கே வந்து 2 types ஆஃப் டவுன் பிளான்ட் ஏரியாஸ் இருந்துச்சுன்றாங்க. ஒன்று அப்பர் டவுன், இன்னொன்று லோவர் டவுன். அப்பர் டவுன்னு உங்களுக்கு சொல்லும் போதே தெரியும், அப்பர் டவுனுன்றது ஒரு அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும், லோவர் டவுன் சொல்லும் போது நார்மல் பீப்புள் இருக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. அப்பர் டவுனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெஸ்ட்டில் இருக்கிறது தான் அப்பர் டவுன். இது வந்து கொஞ்சம் ஹையர் ஹைட்டாக இருந்திருக்கு, இதை வந்து சைட்டடல் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் டவுன் பார்த்தீங்கன்னா சிட்டினுடைய இன்னொரு பார்ட் இருக்கிறது லோவர் டவுன், அது ஈஸ்ட் சைடு. அப்பர் டவுனோட இந்த லோவர் டவுனுன்றது வந்து லார்ஜர் தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்க யார் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் காமன் பீப்புள் தான் இங்கே இருப்பாங்க. ஆனால் அப்பர் டவுனில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க. அப்பர் டவுனில் தான் கிரேட் பாத் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரானரிஸ்லாம் இருந்திருக்கு. ஏன் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் முக்கியமான அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கிறதுனால அப்பர் டவுனில் தான் வந்து கிரேட் பாத் இருக்குது, கிரானரிஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு டவுன் பார்த்தாச்சு, டவுன் பிளான் வந்து அப்பர் லோவர்னு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு டவுன் விட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும், ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், ஹவுசஸ்லாம் இருக்கும். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் பேட்டர்னில் இருக்குன்றாங்க. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிட் பேட்டர்னில் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் ரெண்டுமே ரெண்டு இதுவுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ரைட் ஆங்கிள்ஸில் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுதுன்றாங்க. அவங்களுடைய ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸில் வந்து ரவுண்டு ஷேப் ஆர்க்கு ஷேப்பில் வந்து அது ரோடினுடைய கார்னர்லாம் இருக்குது. அடுத்து ரோடு பார்த்தாச்சு, நார்த்துலேருந்து சவுத்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போது இன்டர்செக்ட் ஆகுது, 90 degrees கரெக்டாக பைசெக்ட் ஆகுது. அதனுடைய கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கார்னர்ஸ் இருந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹவுசஸ், ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 story இருக்குது, இல்லை 2 story பில்டிங்ஸாகவும் இருக்குது. வீடு சொல்லியாச்சு, வீடு வந்து முதல் ஒரு மாடியும் இருக்குது, 2 மாடியும் இருக்குது. அது வீட்டுக்குள்ளே அடுத்து என்ன இருக்கும், ரூம்ஸ் இருக்கும், கோர்ட்யார்ட் இருக்கும், கிணறு இருக்கும், டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாமே இருந்துச்சுன்றாங்க. அந்த ஹவுசஸ்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கடு பிரிக்ஸு, மார்ட்டர், அதுக்கு அது இல்லாமல் சன் ட்ரைடு பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே யூனிஃபார்ம் சைஸில் இருந்திருக்கு, ரூஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் இருந்திருக்கு ரூஃப் எல்லாமே. அவங்க அங்கே இருக்கிறவங்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேலஸோ இல்லை அவங்க ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கான பிளேஸோ எதுவும் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் அங்கே எதுவும் கிடைக்கல, எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்றாங்க. நெக்ஸ்ட்டு டவுன் பிளானில் ஸ்ட்ரீட் பார்த்தோம், ஸ்ட்ரீட்டில் அடுத்து வீடு பார்த்தோம், வீட்டுக்கு அப்புறமேட்டு அதிலேருந்து வர ட்ரைனேஜ், ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் ட்ரெயின்ஸ் இருந்திருக்கு, அந்த ட்ரெயின்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாபோ இல்லை பிரிக்ஸோ போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்டில் ஒரு ஸ்லோப் இருந்திருக்கு, ஒரு ஸ்லோப் இருந்தால் தான் தண்ணி வந்து ஃப்ளோ ஆக முடியும். அதே மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருந்திருக்கு, ஏன்னா ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது ஒன்று மாட்டிச்சுன்னா கூட ட்ரெயினை வந்து கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்போவே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வர ட்ரெயின்ஸ் வந்து ஒரு லேன்ஸ் மூலமா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து மெயின் ட்ரெயினுக்கே வரும். வீட்டிலேருந்து வர்றது இப்போ எப்படி நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் இருக்கிறதுக்கு வரும், நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒன்று போகும், நெக்ஸ்ட் அங்கேருந்து மெயின் ட்ரெயினுக்கு போகும். அதே மாதிரி தான் இப்போது அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. வீடுங்களில் பார்த்திங்கன்னா சோக் பீட் இருந்திருக்கு, சோக் பீட்டுன்றது ஒன்றும் இல்லை,
செடிமெண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடியது அந்த பிட்டு தான் சோக் பிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த செடிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம டாய்லெட்லேருந்து வர வேஸ்ட்டை வந்து செடிமெண்ட் அந்த வேஸ்ட்டு சாலிட் பார்ட்டிகல்ஸை மட்டும் அந்த சோக் பிட்டில் கலெக்ட் பண்ணின்னு அதிலிருந்து வர ரிமைனிங் இருக்கிற வாட்டரை மட்டும்தான் வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயினுக்கு அனுப்புவோம், அதான் வந்து சோக் பிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் பாத். கிரேட் பாத் எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரெக்டாங்குலர் டைப்புன்றாங்க. இதனுடைய லென்த் இன்ட்டு பிரெத்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 39 ஃபீட்டுக்கும் பிரெத்து 23 ஃபீட்டுக்கும் டெப்த்து வந்து 8 ஃபீட்டுக்கு இருக்குன்றாங்க. கிரேட் பாத்துன்னு சொன்னாவே தெரியும், வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர், அந்த காலத்து ஸ்விம்மிங் பூல்னு இதை சொல்லலாம். இதில் இருக்கிற பிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன்டு கரெக்டாக இருந்திருக்கு, கோட் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டர் போட்டு வச்சு கோட் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டரில் கூட வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டைட் யூஸிங் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து லீக் ஆகாமல் அது மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு சைடு வந்து ரூம்ஸ் இருந்திருக்கு, காரிடாரும் இருந்திருக்கு நாலு சைடும். வெல்லுலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்ட பிறகு இதை ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த கிரேட் பாத் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் பாத், அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை ஏதாவது ஒரு சடங்கு பண்ணுற டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பாத்தில் வந்து முக்கியமான அஃபீஷியல்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, காமன் பீப்புள் இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் கிரானரி. கிரேட் கிரானரின்னு சொல்லும் போது தெரியும் கிரானரி வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் கிரானரின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 4-5 இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹரப்பாவில், ஹரப்பா பார்த்திங்கன்னா 6 கிரானரிஸ், என்னென்ன கிரானரிஸ் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, என்னென்ன பல்சஸ் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிரானரிஸ் ஃபவுண்ட் எங்கே ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா சொல்லிடணும். கிரேட் கிரானரி எங்கே ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோ. அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணோம். 6 கிரானரின்னு வந்தாவே அது ஹரப்பா தான். அங்கே வந்து வீட் பார்லி மில்லட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ராக்கி கார்கி பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு கிரானரி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வால்ஸ் இருந்திருக்கு, அந்த வால்ஸ் வந்து மட் பிரிக்ஸ் அளவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் வரக்கூடியது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோவிலையும் கிரேட் கிரானரி இங்கே தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வீட் பார்லி மில்லட்ஸ் சீசம் பல்சஸ் எல்லாமே இருக்குது. இதனுடைய ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறதுனால ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அசம்பிளி ஆள் பார்க்க போகிறோம். அசம்பிளி ஆள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் பப்ளிக் பில்டிங், அது மொஹஞ்சதாரோவில் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து மல்டி பில்லர்ட் ஹால், மல்டி பில்லர்ட் ஹால்னால் ஏகப்பட்ட பில்லர் கொடுத்து ரூஃப் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 பில்லர்ஸ், 4 ரோஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வாயர், ரிசர்வாயர் வந்து பார்த்திங்கன்னா நீர் தேக்கம்னு சொல்கிறாங்க. அது எங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா டோலோவேரா, குஜராத்தில் இருக்கக்கூடிய டோலோவேரா. நெக்ஸ்ட்டு வந்து டாக்யார்ட், டாக்யார்ட்னால் கப்பல் வந்து நின்று ட்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம். அது வந்து எங்கன்னா குஜராத்தில் இருக்குது, லாத்தில். அது இது வந்து சபர்மதி ரிவர், அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல வந்து கப்பல் தளம் இருக்குன்றாங்க. இதான் வந்து அவங்களுடைய டவுன் பிளானு, அவங்களுடைய அசம்பிளி. இது அசம்பிளி ரிசர்வாயர், அசம்பிளி ஹால், ரிசர்வாயர், டாக் யார்ட், நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் கிரானரி. அவங்களுடைய டவுன் பிளான் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கிரேட் பாத் எப்படி இருந்தது, அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம அவங்களுடைய எக்கனாமிக் இதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.